ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு டாக்டர் இன்ட்ரோவர்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, 20 வயசுல சூரிய ரிப்போர்ட்ல வர சூர்யா மாதிரி பாத்தீங்கன்னா, ஃப்ரெட்ரிக்ன்ற ஒரு ஆஸ்திரேலியன் பர்சன் வந்து ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ்க்குள்ள போகணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உள்ள போறாரு. ஆனா அவர் எதிர்பாராத விதமா பாத்தீங்கன்னா, அவர் ஒரு நாள் ஃபிளைட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுறாரு. 42 வருஷம் ஆகியும் பாத்தீங்கன்னா அவர் இன்ன வரைக்கும் என்ன ஆனாருன்னே தெரியல. ஸோ அப்படி என்னதான் நடந்துச்சுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருபது வயசான ஃப்ரெட்ரிக் பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்து ஏவியன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஒரு பைலட் ஆகணும், ஒரு ஏர்ஃபோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் வந்து அந்தளவுக்கு ஒரு இது இல்லாததுனால பார்த்தீங்கன்னா, அவர் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இவர் வந்து லெவல் 4 அப்படின்ற ஒரு கிளியரன்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வானிலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லைனா இவர் வந்து ஃப்ளைட் வந்து ஓட்டலாம் அப்படின்ற அந்த ஒரு லெவல் வந்து கிளியர் பண்ணி வச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு 150 மணி நேரம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃப்ளைட்டில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவர் அடிக்கடிக்கு வந்து நிறைய வந்து அந்த ஃப்ளைட் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எகென்ஸ்டாக வந்து நிறைய பண்ணுவாரு. சொல்லாமல் செய்யாமல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃப்ளைட் எடுத்துட்டு எங்கேயாவது ஒரு சிட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி இவர் மேலே வந்து ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 21, 1978 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து தன்னோட ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஐலண்டில் மாட்டிக்கிட்டதாகவும் அவங்கள வந்து இவர் போய் காப்பாற்றி கூப்பிட்டு வரதாகவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு போவார். பட் ஆனால் இன்னும் ஒரு சிலர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து அந்த ஐலண்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கடல் மீன்களை பிடிச்சி சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பார். ஸோ இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 காலுக்கு அவர் வந்து ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. திடீர்னு ஒரு 7:20 பார்த்தீங்கன்னா தன்னோட இன்ஸ்டியூட்டுக்கு வந்து அவர் வந்து வாக்கி டாக்கியில் வந்து சிக்னல் சொல்கிறாரு. அதாவது தான் போயிட்டுருக்க பாதையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வேறு ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து அவர் மேலே பறக்கிறதாகவும் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப லைட் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு, அது பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பலபலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பற்றி சொல்கிறாரு. இதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஃப்ளைட் வந்து என்னை வந்து பக்கத்தில் கிட்ட நோக்கி வந்துகிட்டே இருக்குது, அந்த பைலட் வந்து என்கிட்ட ஏதோ விளையாடணும்னு நினைக்கிறாரு போல், என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில் வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. இதை கேட்டுகிட்டே இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சிக்னல் கட் ஆகுது. கடைசியாக அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளைட் வந்து என்னை ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அவர்கிட்ட இருந்து சிக்னல் எதுவுமே வரல. அதோடு முடிஞ்சது. அந்த ஃப்ளைட்டு என்ன ஆனது, அவர் என்ன ஆனார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 42 வருஷம் ஆகி இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியலை. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஏர்ஃபோர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் டீம், அதாவது காணாமல் போயிட்டாருன்னு உடனே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கடலில் ஷிப்ஸ் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்ஸும் பார்த்தீங்கன்னா சர்ச் டீம் வந்து அனுப்பி வைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த சர்ச் டீமுமே பார்த்தீங்கன்னா இவர் போன அந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ கடைசியில் வந்து என்ன தான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தியரி மாதிரி சொல்கிறாங்க. அதில் ஒரு முதல் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சூசைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இவர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 தடவை எழுதியும் கிளியர் பண்ணல. ஸோ அதனால் அதில் விரக்தி அடைஞ்சு இந்த மாதிரி போய் தானே சூசைட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த சூசைட் தெரியுமே பார்த்தீங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இவரோட ஃபேமிலி டாக்டர், அவங்க கிட்டலாம் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவங்க எல்லாருமே வந்து இவன் வந்து சூசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பர்சன் கிடையாது, அந்த மாதிரி ஒரு நபர் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த சூசைட் பண்ணிக்கிற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து 2வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி, அதாவது ஃப்ரெட்ரிக் வந்து ரேடியோ இதில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஏதாவது ஏலியன்ஸ் வந்து கடத்திட்டு போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பையனுக்கு இந்த ஏலியன்ஸ் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ஃபோர்ஸ்க்குள்ளே ஜாயின் பண்ணால் அதில் வந்து அவன் நிறைய வந்து சர்ச் பண்ணியிருக்கான், அதை வந்து நிறைய அதில் வந்து ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் அவன் தெரியக்கூடாது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒருவேளை ஏலியன்ஸ் வந்து ஹைஜாக் பண்ணிட்டு போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. இந்த தியரி ப்ரூவ் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் மிஸ் ஆனதுலேருந்து கொஞ்சம் தூரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃப்ளைட்டை பார்த்தேன், அது என்ன ஃப்ளைட்னே தெரியல, ரொம்ப பெருசா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 300 மீட்டருக்கு பெருசா இருந்துச்சு, அதனோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒருவேளை உண்மையிலேயே ஃப்ளைட் வந்து ஹைஜாக் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த தீரியும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃபார்மர் வந்து எப்போ சொல்கிறாருன்னா ஃப்ரெட்ரிக் வந்து காணாமல் போனது இதனால தான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை அந்த ஃபார்மர் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக, அதாவது எல்லோரும் நம்மளை பார்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரி போய் சொல்கிறாருன்னு கூட பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு அந்த ஒரு இதை வந்து விட்டுடுறாங்க. இது வந்து கிடையாது, ஏலியன்ஸ்லாம் வந்து ஹைஜாக் பண்ணலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி, அப்போ வேறு என்ன தான் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
அடுத்து வந்து ஹரிசாண்டல் டில்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவர் தலைகீழ கீழே வந்துட்டு இருக்கும் போது அந்த ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரொம்ப நேரம் இருந்தால் கிராவிட்டினால் வந்து ஃபியூல் வந்து கட் ஆக ஆரம்பிக்குமா. ஸோ அந்த ஒரு ஃபியூல் கட் ஆனதுனால தான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ இதில் பேசும்போது வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேட்டதுக்கான ரீசனாக இருக்கலாம். இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் தான். ஸோ அவர் வந்து ஃப்ளைட் பண்ணும்போது இந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் எரர்னு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு தீரியுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எக்ஸாம்ஸும் பெருசாக எந்த அளவுக்கு கிளியர் பண்ணலை. ஸோ அதனால் ஒரு இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு பைலட் தான், அதனால் இவர் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியும் கிராஷ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த தீரியை சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பார்த்திங்கன்னா அவரோட மிஸ்ஸிங் ஃப்ளைட்டோட பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1983 பார்த்திங்கன்னா ஒரு ஐலேண்டில் வந்து கரை ஒதுங்குது. ஸோ அந்த ஐலேண்டில் கிடைச்ச பார்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து இவர் எந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு போனாரோ அந்த ஒரு ஃப்ளைட்டை வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது இல்லாமல் நாலாவது தீரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை ஃப்ரெட்ரிக் வந்து வேணும்னே இந்த மாதிரி தன்னை வந்து ஏலியன்ஸ் வந்து ஹைஜாக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு ஒரு நாடகம் மாதிரி ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அவர் வந்து தப்பிச்சு போயிருக்கலாம். சோ ஆல்ரெடி இங்க வந்து 2-3 எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணல, இந்த மாதிரி ஒரு பேட் இம்ப்ரஷன்ல இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு நாடகம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நான் ஃப்ளைட்டை பார்த்தேன், இந்த மாதிரி அவங்க வந்து என்ன கூப்பிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி வந்து ஒரு நாடகம் மாதிரி கிரியேட் பண்ணி அவர் வந்து வேறு ஒரு லைஃப்பை வந்து ஒரு வேளை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து தியரியை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த எந்த தியரியுமே பார்த்திங்கன்னா முழுசாக வந்து ஏற்றுக்கலான்ற மாதிரியும் இல்லை, ஏற்றுக்க வேணான்ற மாதிரியும் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய நமக்கு தெரியாத ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பறந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2-3 வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு வேளை டீப்பாக இன்வால்வ் ஆனதுனால ஏலியன்ஸ் வந்து இவரை ஹைஜாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற நம்ம ஏத்துக்கிறதா, இல்ல ஒருவேளை இவர் சூசைட் தான் பண்ணிக்க ஆசைப்பட்டாரா அப்படின்றத ஏத்துக்கிறதா, இல்ல உண்மையிலே இவர் வந்து ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு ஓடி போய் வேற ஏதாவது லைஃப்பை வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக பண்ணாரான்றது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே தான் இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த தியரி வந்து உங்களுக்கு வந்து இதுதான் இவர் பண்ணிருப்பாருன்னு தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது எல்லாருமே சொல்றது, ஆனா நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க.